பெண்களே, இது கசமுசா செய்யும் காலம். கசமுசா செய்யணும், ஆனால் கர்ப்பம் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி பீரியட் வர வேண்டிய நேரத்தில் பீரியட் வரமாட்டேங்குது. கர்ப்பம் ஆகக்கூடாது, ஆனால் அது அவசியம், வேணவே வேணும். அப்புறம் பண்ணிவிட்டு கர்ப்பம் ஆயிட்டோமே அப்படின்னு இப்படி தலையில் கவிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கெலாம் பிளான் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. பாதுகாப்பற்ற முறையில் உடலுறவு செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? கவலையப்படாதீங்க. கனியாத அன்னாசி பழம் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. சரியா வேப்ப எண்ணெயை உள்ளுக்கு எடுத்துக்கங்க. கருப்பையில் போய் சேர்ந்துருச்சுன்னா ஜஸ்ட் 30 செகண்ட் விந்து காலி ஆயிரும். அதே மாதிரி ஆண்கள் வேப்ப மாத்திரையை சாப்பிடுங்க. பெண்கள் சேஃப்டி. சுடு தண்ணியில் பெருங்காயத்தூள் கலந்து தினமும் குடிங்க. அதுக்கப்புறம் தில்லா எந்த பாதுகாப்பு முறையும் இல்லாமல் உடலுறவு வச்சுக்கோங்க. ஒன்று கவலையும் வேண்டாம் உங்களுக்கு. அப்புறம் உலர்ந்த அத்திப்பழம் சேஃப்டி இல்லாத செக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டோ மூணோ சாப்பிடுங்க, சரியாக போயிடும். ஜாஸ்தி சாப்பிட்றாதீங்க, உடம்புக்கு வயிறு கஷ்டப்படும். 100 கிராம் உலர்ந்த ஆப்ரிகாட் பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தண்ணியில் போட்டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் தேனை கலந்து குடிங்க. அப்படி இல்லையா, உடலுறவுக்கு பின்னால் டெய்லி 2-3 ஆப்ரிகாட் பழத்தை சாப்பிட்டே வாங்க, பீரியட் வர்றது வரைக்கும். அப்புறம் இஞ்சிங்க மாதவிடைய தூண்டுறதுக்கும் தேவையில்லாத கருப்பை தடுக்கிறதுக்கும் சூப்பர் ஐட்டம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வைங்க, கொஞ்சம் இஞ்சியை போடுங்க, 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி மாதவிடாய் வர்றது வரைக்கும் டெய்லி குடிங்க, சரியாக போயிடும். இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை, அது செய்கிறதுக்கு பொறுமையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் பேக்கை வாங்குங்க. அதில் நல்ல ஹாட் வாட்டரை பிடிங்க, இந்த மாதிரி அடி வயிற்றில் வைங்க, அடிக்கடி சரியாக போயிருக்கு. அப்புறம் எக்ஸசைஸ், அது உடல் நலம் நல்லா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அடி வயிற்றில் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அது பீரியடு சீக்கிரம் வரதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் பெருச்சம்பழம், இதை வாங்கி உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் மெத்தட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டெய்லி 4-5 பழத்தை சாப்பிடுங்க, பீரியடு கண்டிப்பாக சீக்கிரம் வரும். பப்பாளி, இதுலேயும் பெரிய ப்ரிப்ரேஷன் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, ஜூஸ் மில்க் ஷேக்கு பண்ணி சாப்பிடுங்க, அடிக்கடி நிறைய சாப்பிடுங்க. இது வந்து கர்ப்பத்தை வராமலும் தடுக்கும், கர்ப்பம் தரித்திருந்தாலும் கரு கலைப்பதற்கும் இது மிகவும் பயன்படும். இது சினிமா படத்தில் வில்லத்தனத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி சீன்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்சிலி இலை, இது உங்களுக்கு கிடைக்குமா யூஸ் ஆகுமான்னு தெரில, இருந்தாலும் இது கிடச்சிச்சின்னா உணவு உண்பதற்கு முன்னால் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் பார்சல் இலையை கொதிக்க வச்சு டெய்லி நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா சீக்கிரம் பீரியட் வரும், கரு கண்டிப்பாக உருவாகாது. மண்டை வெள்ளம், இதனுடைய அருமை பெருமை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எள்ளு வித ஓம வித அதோட கொஞ்சம் இஞ்சியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக பீரியட் சீக்கிரம் வரும். இயற்கை மெத்தட்லேயே ஈஸி அண்டு பெஸ்ட் மெத்தட் இது. அடுத்து சீரகம் அண்டு ஓமா விதை காம்பினேஷன், இது பீரியடு சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வயிற்று பிடிப்புக்கும் பெஸ்ட். இந்த மஞ்சளை தூள் பண்ணுங்கள், ஒரு டீஸ்பூனு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா கொதிக்கும் நீரில் போட்டு கலந்து குடிங்க. அடுத்து வெந்தயமும் மல்லி விதையும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. டெய்லி வந்து 2 தடவை அதை குடிச்சிட்டு வாங்க, பீரியடு சீக்கிரம் வரும். சோம்பு, இது டெய்லி காலையில் கொஞ்சத்தை அப்படியே வாயில் போடுங்க, மென்னுக்கிட்டே மென்ற பழக்கத்தை ஜோட பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அல்லது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டியும் குடிக்கலாம் தான்.